பண்டிகை என்றாலே ராம்ராஜ் நிரந்தரம். ராம்ராஜ் தோதி ஷர்ட்ஸ் குர்தா ஃபெஸ்டிவல் செலிபிரேஷன் வேர். டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டாரில் அருண்ராஜ் காமராஜ் இயக்கத்தில் ஒரு புதிய வெப் சீரிஸ் லேபிள். இது ஒரு அடையாளத்தின் போராட்டம். விரைவில் எங்கேயாவது பொறுப்பு வாங்கலாம்னு இருக்கேன். எனக்கு ஆசையா இருக்கு. இது கதை கிடையாது, உண்மையா சொல்றேன். நினைச்சிருந்தா அட்டாக் மோடு போயிருக்கலாம், அதுக்கு ரெஸ்பான்ஸ் பயங்கரமா வந்துடும். ஆனா அந்த மெச்சூரிட்டி அதுதான் விஷயம். இவர் மெச்சூரிட்டியா பேசுனதுனால வேற ஆக்டர்ஸ் யாராச்சும் மெச்சூரிட்டி இல்லாம பேசிட்டாங்க நீங்க நினைக்கிறீங்களா? அது அதுக்கு நம்ம என்ன ஜஸ்டிபிகேஷன் கொடுக்கலாம் அப்படின்னா, பையன் இருக்கானா அப்பாவை பாக்குறான் அப்படின்னா அப்பாவோட ட்ரெஸ் எடுத்து போறேன். தொலை தொலைன்னு இருக்குது. ஓகேப்பா, தொலை தொலை தானே இருக்குது. ஆனா அப்பா ட்ரெஸ் எனக்கு பிடிச்சிருக்கு, நான் போட்டிருக்கேன், பையன் போடுறேன். அதே மாதிரி அப்பாவோட பேனர் தான் எழுதுறேன். அதே மாதிரி அப்பா சேர்ல உட்காடுறாங்க அப்படின்னா பையனும் வந்து சேர்ல போய் உட்காடுறான் அப்படின்னு கிரௌட் எல்லாம் அப்படின்னா அந்த கட்சியில் அந்த கட்சிக்கு அவங்க மகனோட அதிகமாக உழைச்ச நபர்களே கேட்கல, அதுக்காக போராடல அப்படிங்கிறப்ப நம்ம ஒன்றுமே கேட்க முடியாது. ஏன்னா நம்ம இங்கேருந்து ஓட்டு போகிறோம், வேலையை பார்க்குறோம். அவங்க கட்சிக்காக உழைக்கிறாங்க, வாழ்க்கையை இழக்கிறாங்க, அவங்களே அமைதியாக இருக்கப்போ நம்ம ஒன்றும் பேச முடியாது. ஸோ சார் இதை ஸ்ட்ராங்கான பாயிண்ட்டாக சொல்லலாம், தப்பே கிடையாது, அதான் நடந்துகிட்டு இருக்கு. ஷோர், ஒத்துக்கிறீங்களா? ஆமாம் சார், அதான் சொல்கிறார். இப்போ அரசியல் இருக்க நம்மளை பற்றி தான் சொல்கிறாப்பில், தெரிஞ்சே தான் சொல்கிறாரு. அது தப்பு கிடையாது நான் சொல்கிறேன். அவர்களை ஹேட்டு சுத்தமாக இல்லைன்னு நினைக்கிறேன். மற்ற நடிகர்கள் மேலே ஹேட்டு சுத்தமாக போயிடுச்சு அவருக்கு. ஏன்னா அரசியலுக்குள்ள வரணும் அப்படின்னா போட்டி பொறாமல் இருந்துச்சுன்னா, பொறாமல் இருந்துச்சுன்னா குறிப்பாக கஷ்டம். போட்டிகள் இருக்கலாம், அதை தாண்டி எல்லாரும் ஒன்று. எல்லாருக்காக வந்து நம்ம அரசியல் பண்ணுற மைண்ட் செட் இருக்குல்ல, அதுக்குள்ளே சார் வந்துட்டார் நினைக்கிறேன். பயங்கர சப்போர்ட் இருக்கும். நீங்கள் சொன்ன மாதிரி தோக்குறது இங்கே மேட்டரே கிடையாது. சார் சொன்ன மாதிரி தான், எது கூட மோதி தோக்குறோங்கிறது தான் விஷயம். யானை கூட போய் ஈட்டி வச்சு தோக்குறோமாங்கிறது தான் விஷயம். முயல பிடிக்கிறது இங்கே விஷயமே கிடையாது, அது எல்லாருமே பண்ணலாம். கொள்கைகள் ஸ்ட்ராங்காக இருக்கிற பட்சத்தில் இவர் இந்த ரெண்டு பெரிய கட்சிகள் பற்றி கன்சிடர் பண்ணவே தேவையில்லை. ஆட்சிகளை பெறலாம். அவர் ஈஸியாக விட்டு இருந்தால் ஈஸியாக ஒரு நடிகனாக இருந்துட்டு போயிருப்பார். மீன்ஸ் உங்க சொன்ன மாதிரி ஆர்டர் அப்படியே சூப்பர் ஸ்டார் அந்த இடத்த நோக்கி போகிறதுக்கு வாய்ப்புகள் ஏழமாக இருந்திருக்கும். ஸோ அப்படி இருக்கப்போ அவங்க அதை விடலை, தடை பண்ணாங்க. அதுக்கப்புறம் ட்ரிகர் ஆகி பயங்கரமான படங்கள் செலக்ட் பண்ணி அரசாங்கத்தை எதிர்த்து, மீன்ஸ் எந்தெந்த அரசாங்கங்கள்லாம் எந்தெந்த தப்பு பண்ணுதோ அதை பற்றிலாம் அப்பப்போ ரீசெண்டாக அவர் படங்களை பேச ஆரம்பிச்சிட்டார். ஸோ எப்போ அரசாங்கம் எடுத்து ஒரு ஹீரோ படத்தில் பேசுகிறாரோ அவர் உறுதியாக அரசியலுக்கு வராட்டியும் மக்கள் வர வச்சிருவாங்க, காலம் வர வச்சிடும். ஸோ அப்படி தான் சார் வந்திருக்காரு. நான் என் நெஞ்சில் குடியிருக்கீங்கன்னு நினச்சேன், ஆனால் என்ன உங்கள் நெஞ்சில் குடி வச்சிருக்கீங்க நீங்கள் எல்லாருமே. இப்படிலாம் நீங்கள் வச்சதுக்கு வந்து என் தோலை பிச்சு உங்களுக்கு செருப்பாக போடுறான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நிறைய பேர் அழுதுட்டாங்க அதுக்கெல்லாம். நம்ம ரத்னா சார் பேசுனது கேட்டிருப்போம். என்ன தான் பறவை மேலே பறந்தாலும் சாப்பிட்றதுக்கு கீழே தான் வரணும் அப்படின்னா க்ரௌடெல்லாம் கொந்தளிச்சுட்டாங்க. தெரிஞ்சுதான் பேசியிருக்காப்புல. ரெண்டாவது வர்ற அங்கே இருக்க அந்த ரசிகர் மன்றத்தில் வந்திருக்காங்கல்ல, அவங்கள நிறைவாக அனுப்பணும்ல, அதுக்கு ஒரு ஆள் மெனக்கெட்டு தானே ஆகணும். ஸோ அதுக்கான பதிலாக தான் அது. அவங்க நிறைவாக அனுப்புறதுக்காக இன்னொருத்தர் அட்டாக் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. உண்மைதாங்க, ஆனா வேற வழி இல்ல. அடுத்த படம் வெங்கட் பிரபு சாரோட படம் இறங்கும் போது எவ்வளவு பிரச்சனைகள் வரும் அவருக்கும் தெரியும். அந்த படத்துக்கு என்ன பொறுத்த ப்ரெஷர் கொடுக்காம இருக்கிறது கட்சிகளுக்கு நல்லது. விஜய் சார் அரசியலுக்கு வர்றதை பத்தி இன்னைக்கு கேட்டிருப்பாங்க, கப்பு முக்கியம் பிகிலே அப்படின்னு கடைசியில் முடிச்சிருப்பாங்க. அதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? அதாங்க, இது என்னை பொறுத்தவரைக்கும் 2026 சார் இறங்க மாட்டார் என்னை பொறுத்தவரைக்கும். ஆனால் அவங்கள சார்ந்த அந்த கட்சியில் சின்ன பொறுப்பில் இருக்காங்களா, அவங்க அரசியலுக்குள்ளே சின்ன சின்ன தேர்தலுக்குள்ளே வர வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ரெண்டாவது இவங்க ஜெயிக்கிற சின்ன சின்ன கப்பு தானே அந்த பெரிய கப்புக்கு ஹெல்ப் பண்ண போகுது. ஸோ அந்த வகையில் எல்லா கப்பும் முக்கியம் பிகிலுங்கிறது தான் விஷயம். டோட்டலாக சார் வந்து இறங்க போகிறாருங்கிறது என்னோட விசையும்படி வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக வர்ற மாதிரி வாய்ப்பு கிடையாது. 2026 வரமாட்டார். ஸோ பொலிட்டிக்கலோட அந்த ப்ரெஷர் வந்து விஜய் சாரால் தாக்கு பிடிக்க முடியும்னு நினைக்கிறேன். உங்கள் வீடியோஸ் நிறைய பார்த்துருக்கேன் விஜய் சார் பாலிடிக்ஸ் சாரதை பற்றி, நீங்களும் பேசியிருக்கீங்க, அதெல்லாம் நான் உங்ககிட்ட கேட்குறேன். பொலிட்டிக்கலோட ப்ரெஷராக இருக்கட்டும், பாலிடிக்ஸாக இருக்கட்டும், அதெல்லாம் டோட்டலாக வேறு மாதிரி இருக்கும். இன்னொன்று படத்தில் உள்ள மாதிரி கிடையாது, அது வந்து ரியலாகவே அட்டாக் ஆகும் எல்லாத்தையும் தாண்டி. அதை எப்படி சமாளிச்சிருவாரா சார்? அதாங்க, ஆக்சுவலாக சார் வந்து சமாளிச்சிருவாரானா எனக்கு தெரிஞ்சு அது ஈஸியாக பண்ணிடுவான் தான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ டக்குன்னு நான் வர அரசியலுக்கு வரேன்னு சொல்லிட்டு டக்குன்னு இறங்கலை. அதோட எதிர்மறை விளைவுகள்லாம் அவர் பார்த்துட்டார். அவர் சினிமா நடிச்சுக்கிட்டு தான் இருந்தாப்புல. ஸோ அதில் அரசியல் தலையிட்டு அதில் ப்ராஃபிட்டபிள் இல்லாமல் அவர் டவுன் பண்ணணும்னு நினைக்கிறப்ப எதுக்கு நமக்கு இது நடக்குது? ஸோ இது நமக்கு தெரியாதா? இது நம்ம இறங்கினா நம்மளும் கற்றுக்கலாமேனு சொல்லி தான் இறங்கி உள்ளே வந்துட்டாப்புல. அவர் ஈஸியாக விட்டுருந்தா ஈஸியாக ஒரு நடிகனாகவே இருந்துட்டு போயிருப்பார். மீன்ஸ் இவங்க சொல்கிற மாதிரி ஆர்டரில் அப்படியே சூப்பர் ஸ்டார் அந்த இடத்த நோக்கி போகிறதுக்கு வாய்ப்புகள் ஏழமாக இருந்திருக்கும். ஸோ அப்படி இருக்கப்போ அவங்க அதை விடலை, தடை பண்ணாங்க. அதுக்கப்புறம் ட்ரிகர் ஆகி பயங்கரமான படங்கள் செலக்ட் பண்ணி அரசாங்கத்தை எதிர்த்து, மீன்ஸ் எந்தெந்த அரசாங்கங்கள்லாம் எந்தெந்த தப்பு பண்ணுதோ அதை பற்றிலாம் அப்பப்போ ரீசெண்டாக அவர் படங்களை பேச ஆரம்பிச்சிட்டார். ஸோ எப்போ அரசாங்கம் எடுத்து ஒரு ஹீரோ படத்தில் பேசுகிறாரோ அவர் உறுதியாக அரசியலுக்கு வராட்டி மக்கள் வர வச்சிருவாங்க, காலம் வர வச்சிரும். ஸோ அப்படி தான் சார் வந்திருக்காரு. ஸ்ட்ரெஸ் எல்லாம் அவர் இனிமேல் அவருக்கு ஸ்ட்ரெஸ் கிடையாதுங்க. மீன்ஸ் அவர் ஃபேஸ் பண்ணிட்டார் எல்லா ஸ்ட்ரெஸ்ஸுமே, இது நமக்கு தெரியல, நம்ம பார்க்கல. ஸோ அவருக்கு இப்போ அரசியலுக்கு வரதை பற்றி ஜீரோ ஸ்ட்ரெஸ் தான். ஜீரோ ஸ்ட்ரெஸ் ஃபேஸ் பண்ணிடுவார். ஏன்னா வந்து அரசியல் வந்து வெற்றி ஆகிட்டாங்க அப்படின்னா ஓகே சூப்பர், நாடே அவங்க பக்கம்தான் இருக்கும், மக்களும் அவங்க பக்கம்தான் இருப்பாங்க. மேபி வரலை, தோத்துட்டாங்க அப்படின்னா நம்ம அரசியலில் பிரச்சாரம் பண்ண நிறைய நடிகர்கள் தோத்ததுக்கப்புறம் என்ன ஆயிருக்கும்னு நம்ம பார்த்துருக்கோம். ஏன்னா இப்போ வடிவேல் சாராக இருக்கட்டும், நிறைய பேர் இருந்துருக்கு அந்த மாதிரி ஒரு கஷ்டத்துக்குள்ள தள்ளப்பட்டுருவாங்கல்ல. நீங்கள் டீ கல்ல நான் டீ குடிச்சிட்டு இருந்தேன், அப்போது ஒரு பையன் பேசிகிட்டு இருந்தார், நான் அரசியல்லாம் பெருசாக இல்லை, ஆனால் வந்து இந்த மாதிரி சார் கட்சி ஆரம்பிச்சு ரன் பண்ணிட்டு இருக்காப்புல இயக்கம். ஸோ அதில் சேரலான் இருக்கேன், எங்கேயாவது ஒரு பொறுப்பு வாங்கலான் இருக்கேன், எனக்கு ஆசையாக இருக்குது. இது கதை கிடையாது, உண்மையாக சொல்கிறேன், சொல்லிட்டு இருந்தாப்புல. ஸோ இவர் கட்சியில் நம்ம போய் சேரலாம், ஒர்க் பண்ணலாங்கிற ஆசை சாதாரண டீக்கரில் இருக்க ஒரு பையனுக்கு தோணுது, வேலை செஞ்சுட்டு இருக்க பையனுக்கு தோணுது. அப்படின்னா அது சரியாக இருக்குன்னு அர்த்தம், சரியாக போயிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஸோ அப்போ அது மிஸ் ஆக வாய்ப்பே இல்லைங்க. அது பயங்கர சப்போர்ட் இருக்கும். நீங்கள் சொன்ன மாதிரி தோக்குறது இங்கே மேட்டரே கிடையாது,
சார் சொன்ன மாதிரி தான், எது கூட மோதி தோக்குறோங்கிறது தான் விஷயம். யானை கூட போய் ஈட்டி வச்சு தோக்குறோமாங்கிறது தான் விஷயம். முயல பிடிக்கிறது இங்கே விஷயமே கிடையாது, அது எல்லாருமே பண்ணலாம். ஸோ அப்படி இருக்கப்ப தோல்விக்கு சான்சஸ்னால் மீன்ஸ் அந்த ஜெயிக்கிறதுனா அந்த இடத்துக்கு போகிறதுங்கிறதுக்கு பல வருஷங்கள் கஷ்டப்பட்டு தான் ஆகணும். ஆனால் இந்த இம்பாக்ட் அவர் எலெக்ஷனில் இறங்கி அடிக்கிற இம்பாக்ட்டுங்கிறது இருக்க கட்சி எல்லாருக்கும் பயங்கரமான பதட்டத்தை உண்டாகும். ஏன்னா இப்போ வந்து எம்ஜிஆர் சாராக இருக்கட்டும், அவங்களுமே ஒரு கூட்டணி கட்சி வச்சு தான் வந்து ஒரு கட்டத்தில் ஜெயித்தாங்க, அதுக்கப்புறம் தான் தனி கட்சியாக மாறினாங்க. இப்போ வந்து நம்ம ஊரில் வந்து ரெண்டு ஆலமரம் மாதிரி ரெண்டு பேர் இருக்காங்க எப்பயுமே ஸ்டாண்டர்டாக இருக்கிற கட்சி. அதுக்குள்ளே வந்து புதுசாக ஒரு கட்சி தொடங்கி அதனால் வந்து ஒரு பெரிய ஒரு புரட்சி வரும் அப்படின்னு நம்மளால் ஏற்றுக்க முடியாது. ஏன்னா நம்ம நிறைய பேர் வந்திருக்காங்க அந்த மாதிரி சொல்லிட்டு, நிறைய பேர் அரசியலுக்கு வந்திருக்காங்க, நிறைய பேர் பேக் அடிச்சிருக்கிறாங்க, நிறைய பேர் வந்து லாஸ் ஆகியும் போயிருக்காங்க, சிலரால் ஸ்டேபிளாக நிற்க முடியல. அதனால நான் கேட்குறேன், சிம்பிள் ஒன்றுமே கிடையாது, கொள்கை ஸ்ட்ராங்காக இருந்தால் போதும். முகத்தை வச்சு நீங்கள் புஷ் பண்ணிடவே முடியாதுங்க, ஒரு சர்டன் பாயிண்ட் வரதான் முகத்தை வச்சு புஷ் பண்ண முடியும். அதை தான் எல்லாரும் இவரை பார்த்துட்டு ஒரு ஓட்டு போடணும்லாம் போட மாட்டாங்க. ஒரு ஹீரோ பெரிய ஹீரோ நல்லவர் நடிச்சிட்டாரலாம் ஓட்டு போட மாட்டாங்க. அது யாராக இருந்தாலும் சரி, என்னாதே கட்சியோட கொள்கை என்ன, இவங்க என்னென்னலாம் பண்ண போகிறாங்க, இதுவரைக்கும் என்னென்னலாம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத மக்கள் டீட்டெயிலாக பார்ப்பாங்க. ஸோ அதுக்கு ஜஸ்டிஃபிகேஷன் இருக்குது, கொள்கை இருக்குது, அந்த கொள்கையால் இங்கே இருக்க மக்களுக்கு லாபம் இருக்குது. என்னாதே லாபம் தான், நமக்கு ஒரு லாபம் கிடைக்குதுன்னா கண்டிப்பாக மக்கள் நம்பி ஓட்டு போடுவாங்க. ஸோ கொள்கைகள் ஸ்ட்ராங்காக இருக்கிற பட்சத்தில் இவர் இந்த ரெண்டு பெரிய கட்சிகள் பற்றி கன்சிடர் பண்ணவே தேவையில்லை, ஆட்சிகளை பெறலாம் கண்டிப்பாக வந்துடுவார் அப்படின்னு. கொள்கைகள் சரியாக தரமாக இருக்குங்கிற பட்சத்தில் இப்போ விஜய் சார் வாராரு அப்படின்னா மக்களுக்கு என்னெல்லாம் செய்வார் நம்ம எதிர்பார்க்கலாம்? மக்களுக்கு எல்லா கட்சிகள் செய்கிற மாதிரி தான் செய்ய போகிறாரு. ஆனால் இளைஞர்கள் படிச்சுட்டு இருக்காங்கள்ல, ஸ்கூல் படிக்கிற பசங்க, அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் செய்வார். மீன்ஸ் பேச்சுவார்த்தையாக மட்டும் இல்லை, நாங்கள் செய்கிறோம் அப்படின்ட்டு அந்த கெட்டு போன லேப்டாப் அந்த மாதிரிலாம் கிடையாது, எல்லாமே ரொம்ப ப்ராப்பராக இருக்கும். சைக்கிள் கொடுக்குறான், அந்த சைக்கிள் ஓடும், பல வருஷங்கள் ஓடும். ஸோ பள்ளியில் படிக்கிற காலேஜ் படிக்கிற பசங்களுக்கு அவரோட கான்சன்ட்ரேஷன் ரொம்ப அதிகமாக இருக்குங்கிறத நான் முழுசாக நம்புகிறேன். தமிழ்நாட்டில் இந்த மாற்றம் தேவைப்படுது அப்படி உண்மைக்குமே அப்படின்னு சொல்லலாங்க. ஏன்னா இப்போ பெரிய பெரிய கட்சியில் இளைஞரின்னு சொல்கிற நபர்கள்லாம் இளைஞர்கள் கிடையாது, வயசானவங்க, 60+ தான் இளைஞரின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ ரியலாக இளைஞரின்னா என்ன, இளைஞரோட அந்த அவங்க இறங்கி வேலை செஞ்சால் எப்படி இருக்கும், சர்க்கார் படத்தில் அந்த பாட்டெலாம் வருமே ஒரு வீரல் புரட்சியை, அந்த பாட்டில் இளைஞர்கள் அப்படி ஹைப்பாக வேலை செய்யணும் பார்க்க எவ்வளோ நல்லாயிருக்கும், நிறைவாக இருக்கும். ஒரு இளைஞர் நமக்கே, நான் இளைஞர் கிடையாது, எனக்கு 31 வயசாகுது. ஸோ அப்படி இருக்கப்ப சார் அவர் கீழே இருக்க அந்த டீம் அவங்க இறங்கி வேலை செய்கிறாங்கிறத மக்கள் எதிர்பார்த்துட்ருக்காங்க. ஸோ கண்டிப்பாக தேவை. ஆனால் பிரதர், இப்போ அரசியல்னு வச்சுக்கோங்களேன், பக்குவப்பட்ட மனிதர்கள் இருக்கும்போது தான் வந்து ஒரு நாடும் பக்குவப்பட்ட நாடாகும். பட் இப்போ ஆடியோ லான்ச்சுக்கு போகிறதா இருக்கட்டும், வெளியில் வந்து பேசுகிறவங்களாக இருக்கட்டும், அவங்களாம் பக்குவப்பட்ட மனிதர்கள் நீங்கள் நினைக்கிறீங்க? பக்குவப்படுவாங்க. ஏன்னா நீங்கள் இப்போ இந்த வண்டு சிண்டுகள் நீங்கள் பார்க்கவே கூடாது, அவங்க இப்போ தான் சினிமா பற்றி அந்த ஹைப்புக்குள்ளே வந்திருக்காங்க. நானும் அந்த ஹைப்லலாம் இருந்திருக்கேன், அது என்ன படம், அது நான் அடித்தா தாங்க மாட்டேன், என்ன படம் அது? ஸோ எஸ் ஃபேன்ஸ் ஷோ முடிஞ்சதுக்கப்புறம் நானும் உள்ள போய்லாம் கிடந்து கத்திலாம் பார்த்துருக்கேன், அவங்க தூக்கி போட்டு போ, நானும் தூக்கி போட்டுலாம் ஃபன் பண்ணியிருக்கேன். அது வேறு வைப், அது ரியல் கிடையாது, ரியாலிட்டி வேறு. ஸோ என்ன சொல்கிறேன்னா, சார் நடிக்க ஆரம்பித்த காலகட்டங்களே அவர் ஃபேனாக இருக்காங்கல்ல, அவங்க இப்போ பயங்கர மெச்சூராக இருக்காங்க. நீ அவங்கள்ட்ட போய் மைக் நீட்டி அவங்களுக்கு கேட்டிங்கன்னா ரியல் நிலவரம் புரியும். இப்போ கத்திட்டு இருக்க பசங்களாம் இன்னொரு 5 வருஷத்தில் ஸ்டடி ஆயிடுவாங்க இல்லைன்னா ஆக்கிடுவார் அப்படிங்கிங்களா? கண்டிப்பாக. சூப்பர். விஜய் சாரோட ஆடியோ லான்ச் அப்படின்னாலே அதில் வந்து எல்லாமே இருக்கும், கான்ட்ரவர்சியல் இருக்கும், அதை தாண்டி வந்து எல்லா ஒரு ஃபேன்ஸுக்கான ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச் இருக்கும், எல்லாமே இருக்கும். தவிர இதுலேயுமே வந்து அந்த ஒரு அரசியல் விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை இதுக்கு முன்னாடி இவரை வந்து சொல்லியிருந்தாங்க அப்படின்னு அவங்களே யோசித்து சொன்னாங்க, இந்த காக்கா கழுகு கதை அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்ச மாதிரி இருந்துச்சு, அதை எப்படிலாம் பார்க்குறீங்க? அதான் நான் அப்படி தான் கெஸ் பண்ணேன், ஆனால் அதை பற்றி பேசவே மாட்டார் அப்படின்னு நினச்சேன்னா அந்த கதைக்குள்ளே வரமாட்டா இருக்குன்னு. ஆனால் அவர் ஃபேன்ஸுக்கு பதில் சொல்லணுங்கிறது தெளிவாக இருக்காப்ல, ஏன்னா என்ன இருந்தாலும் அதை ஸ்கிப் பண்ணி போயிட்டா அவங்க எவ்வளோ தான் வந்து இன்டர்நெட்டில் சண்டை போடுவாங்க சப்போர்ட்டிவாக, அதுக்கு எங்கள் ஆளே பதில் சொல்கிறார் பார்த்தியா அப்படிங்கிற மாதிரியான விஷயம் தான் இப்போ பண்ணியிருக்காப்புல, காடர் இருந்தால் எல்லாமே தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஃபன்னாக முடிச்சிட்டாப்புல. அதை அவ்வளோதான், நம்ம கெஸ் பண்ண விஷயம் தான், மெச்சூராக பேசுவாருங்கிறது தான். இந்த மீம்லாம் நம்ம பார்க்குறோம்ல, இதான் மெச்சூரிட்டான ஸ்பீச் அப்படிங்கிறாங்க. ஸோ அது தரமாக பேசியிருக்காப்புல, நினச்சிருந்தா அட்டாக் மோடு போயிருக்கலாம், அதுக்கு ரெஸ்பான்ஸ் பயங்கரமாக வந்திருக்கும், மீம் தெரிச்சிருக்கும், இன்னும் வியூஸ் பயங்கரமாக போயிருக்கும். ஆனால் அந்த மெச்சூரிட்டி அதுதான் விஷயம். ஸோ இவர் மெச்சூரிட்டியாக பேசுனதுனால வேற ஆக்ட்ரஸ் யாராச்சும் மெச்சூரிட்டி இல்லாமல் பேசிட்டாங்க நீங்கள் நினைக்கிறீங்களா? அது கம்பேரிசன் பண்ணுவாங்க, அது அதுக்கு நம்ம என்ன ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்கலாம் அப்படின்னா அது முதல்ல நடந்த விஷயம். ஸோ அதுலேயுமே சார் ரஞ்சித் சார் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பேச்சு முடிகிறதுக்குள்ளே விஜய் சார் பற்றியும்லாம் பேசியிருப்பார், அவர் பேர்லாம் சொல்லியிருப்பார். ஸோ அப்படி இருக்கப்போ எண்டாவது டே மீன்ஸ் மக்கள் அடிச்சிக்கலாம், ரசிகர்கள் அடிச்சிக்கலாம், எண்டாவது டே சினிமாக்குள்ளே எல்லோரும் ஒன்று தாங்க நடப்பாங்க. ஸோ புரட்சி தளபதினா புரட்சி தளபதி தான், நடிகர் திலகம்னா நடிகர் திலகம் தான். ஸோ சூப்பர் ஸ்டார் அப்படின்னா சூப்பர் ஸ்டார் தான். ஆனால் அதுக்கு முன்னாடியே ஒன்று சொல்லியிருந்தாங்க பார்த்தீங்களா, நீங்கள் தலன் சொல்லியிருந்தாப்புல, கேப்டன் சொல்லியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் சொல்லி ஆரம்பிச்சிருந்திருக்காப்புல, அது ஒரு அருமையான ஆர்டருங்க. ஸோ இதில் தான் நம்ம சொல்கிறோம் அவர் எவ்வளோ மெச்சூரியாக இருக்கார் அப்படின்னு. அவர் இதை எப்படி பார்க்குறாருன்னா, சினி இண்டஸ்ட்ரியில் மிக தகுதியான எல்லாருக்கும் ஒரு பொதுப்படையான நல்ல விஷயங்கள் செஞ்ச மனுஷன் அந்த ஆர்டரில் வர்றாப்புல அவர். ஸோ அதில் இண்டஸ்ட்ரியில் இருக்க யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க கேப்டன் அப்படின்னு. அவரோட அருமை தெரியாதவங்க யாருமே, நானும் எனக்கு தெரியாது அவரை பற்றி எதுவுமே தெரியாது,
அப்போதைக்கு சிங்கப்பூர் மலேசியன் ஃபங்க்ஷன்லாம் அவர் வந்து நிப்பாப்பில் அவ்வளோதான் சின்ன பையனாக தெரியும். ஸோ நாளுக்கெல்லாம் அவரை பற்றி கேள்விப்பட நமக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஸோ அந்த வகையில் இந்த மேடையில் கேப்டன் அவரை பற்றி பேசுகிறது பெரிய மனசு வேணும். ஏன்னா சொல்லியிருந்தாங்க அவர் பர்த்டேக்கு போல விஷ் பண்ணல அதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இதுக்கு மேலே நான் மேடையில் பேசிட்டாரு அவ்வளோதான். தலையுமே பேசியிருந்தாங்க, அதையுமே வெளியில வந்து எல்லாரும் சொன்னாங்க இந்த மனசு யாருக்கு வரும் தலைனா தலை அப்படிங்கிறாங்க. சில பேர் சொல்லுவாங்க இது வந்து ஃபேமுக்கு பேசுறாரு, தான் வந்து ரொம்ப ஹம்பிள் காமிச்சிக்கிறதுக்கு பேசுறாரு அப்படின்னா இருக்கட்டுமே, அப்படி கூட யாரும் பேசல இல்லைங்க. ஹம்பிள்னு காமிச்சு கூட யாரும் பேசல, அவர் பேசுறாருல அதுக்கு ஒரு மனசு வேணுங்க. இப்போ மாஸ்டர்ல வந்து நம்ம நண்பர் அஜித் மாதிரி கோட்டுங்கிற விஷயம்லாம் அது முழுக்க முழுக்க ட்ரெண்டிங்காக பேசுறது இல்லை, மனசார பேசுறது. அவருக்குள்ள அன்பு இருக்கு, அவருக்குள்ள ஹேட்டு சுத்தமாக இல்லைன்னு நினைக்கிறேன்னா. மற்ற நடிகர்கள் மேலே ஹேட் சுத்தமாக போயிடுச்சு அவருக்கு. ஏன்னா அரசியலுக்குள்ள வரணும் அப்படின்னா போட்டி பொறாமல் இருந்துச்சுன்னா குறிப்பாக கஷ்டம். ஸோ போட்டிகள் இருக்கலாம், அதை தாண்டி எல்லாரும் ஒன்று, எல்லாருக்காக வந்து நம்ம அரசியல் பண்ணுற மைண்ட் செட் இருக்குல்ல, அதுக்குள்ளே சார் வந்துட்டார் நினைக்கிறேன். நம்ம ரத்னா சார் பேசுனதை கேட்டிருக்கோம், என்ன தான் வந்து ஏன்னா என்ன தான் ஒரு ஆக்டர் பேசியிருக்காங்க அப்படின்னாலுமே அதை மேடையில் வந்து இன்னொருத்தங்க வந்து பேசக்கூடாது, ஆனால் பேசியிருந்தார் அவர். என்ன தான் பறவை மேலே பறந்தாலும் சாப்பிட்றதுக்கு கீழே தான் வரணும் அப்படின்னா க்ரௌடெல்லாம் கொந்தளிச்சுட்டாங்க அப்படின்னு கேட்குறேன். ஏன்னா எங்களுக்கு ஒரு கூல் சுரேஸ் இருக்காரா இந்த இடத்துல அப்படிங்கிற மாதிரி, அதை எப்படி பார்க்குறீங்க? அது எனக்கு தெரிஞ்சு சார் பேசலாம்னு முடிவு பண்ணியிருப்பாரு. ஏன்னா எப்படி கண்டிப்பாக லோகேஷ் சார் பேச போகிறது கிடையாது, பொலிட்டிக்கலுக்குள்ள வரவே மாட்டார் அவர். சார் பேசுகிறாலும் தெரியும் விஜய் சார் வந்து அந்தளவுக்கு அட்டாக் மோடு போக மாட்டேங்கிறது ஒரு படம் முழுக்க ட்ராவல் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போட மைண்ட் செட் உங்களுக்கு தெரியும் கண்டிப்பாக சாரும் பேச போகிறது இல்லை. ஸோ இதுக்கு நம்ம இந்த இடத்துல ஒரு சாஃப்டான ஏற்றுக்கொள்ளக்கூடிய அதிசயமாக மைண்டில் ஒரு அட்டாக் பண்ணக்கூடிய ஒரு பேச்சு பேசலாங்கிறது தான் ஐடியா, தெரிஞ்சு தான் பேசியிருக்காப்புல. ஓகே தான், ரெண்டாவது வர்ற அங்கே இருக்க அந்த ரசிகர் மன்றத்தில் வந்திருக்காங்கல்ல அவங்கள நிறைவாக அனுப்பணும்ல, அதுக்கு ஒரு நாள் மெனக்கெட்டு தான் ஆகணும். ஸோ அதுக்கான பதிலாக தான் அது எடுத்துக்கலாம். அவங்க நிறைவாக அனுப்புறதுக்காக இன்னொருத்தர் அட்டாக் பண்ணுங்கிற அவசியம் இல்லை, இல்லை உண்மைதாங்க. ஆனால் வேறு வழி இல்லைல்ல, யாராவது ஒருத்தவங்க அந்த பதிலை சொல்லித்தான் ஆகணும், அப்போ தான் எல்லாம் நிறைவாவாங்க. அப்படி பார்த்தாலும் நீங்கள் சொல்கிற அந்த மீமில் சொல்கிற மாதிரி பறவைகள் கீழே வருது அப்படின்னா உங்களுக்கு புரியுதுல்ல, அதுக்கான ஜஸ்டிஃபிகேஷன் ரோல்லாம் போயிட்டு தான் இருக்குது. அந்த பேச்சு அவர் பேசியிருக்காரு அவ்வளோதான். அதை தாண்டி உங்களுக்கு ஆடியன்ஸில் ஹைலைட்டாக பட்டது என்னதுன்னு சொல்கிறீங்க? ரெண்டாவதுலேயே சாரோட ஸ்பீச் தாங்க. அது நம்ம நினச்ச விஷயம் நடக்குது, கணிச்ச விஷயம் நடக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். பக்குவப்பட்டு தான் பேசுவார், அட்டாக் மோட போக மாட்டார். மீன்ஸ் ஒரு மனுஷனோட, ஏன்னா மனுஷன் நபர்கள் நம்ம தொடர்ச்சியாக பார்த்து பழகிற நபர்களோட முகங்கள் இருக்குல்ல, அதில் அவங்க என்ன நினைக்கிறாங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும் ஈஸியாக. ஸ்டேஜில் சார் இருக்கார், பெரிய பெரிய மானிட்டர்லாம் அங்கே இருக்கும், அதில் அவர் வந்து சாதாரணமாக பேசுகிறதா இருந்தால் கூட உள்ள கொஞ்சம் வன்மம் பொறாமல் இருந்தால் கூட அது வெளிப்பட்டுரும், ஆதங்கம் இருந்தால் கூட வெளிப்பட்டுரும். ஸோ இவ்வளோ வார்த்தைகளுமே உண்மையான வார்த்தைகள், பக்குவப்பட்ட வார்த்தைகள் தான், நடிக்கலை. ஸோ அது நம்ம அப்படி தான் இருந்திருப்பாருன்னு நினச்சேன், அப்படியே பேசியிருக்காப்புல, அது நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுதான் ஹைலைட், அவர் ஷோவில் அவர் தான் ஹைலைட். அவர் நிறையா நெஞ்சில் குடியிருக்கீங்கன்னு நினச்சேன், ஆனால் என்ன உங்கள் நெஞ்சில் குடி வச்சிருக்கீங்க நீங்கள் எல்லாருமே. இப்படிலாம் நீங்கள் வச்சதுக்கு வந்து என் தோலை பிச்சு உங்களுக்கு செருப்பாக போடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நிறைய பேர், அழுதுட்டாங்க அதுக்கெல்லாம். புரியுது, அது இப்போ எப்படி பார்க்குறீங்க? இது வந்து சில பேர் சொல்லுவாங்க இந்த மாதிரி வர்றவங்களை கிராப் பண்ணிக்கணும், சென்டிமெண்ட்டை அட்டாக் பண்ணணும் அப்படின்னு. அது பேசலாம், அது எல்லா ஹீரோஸும் பேசியிருக்காங்க, சாரும் பேசுகிறாப்புல, ஆனால் அதில் இருக்க உண்மைத்தன்மை இருக்குல்ல. அதான் நான் சொல்ல, பெரிய மானிட்டரில் போய் பேசினா தெரிஞ்சிருங்க. நான் அந்த மானிட்டரில் பார்க்கல, மொபைல் எனக்கு அந்த வாட்ஸ்அப் இதெல்லாம் பார்த்தேன். ஸோ ஷோ ரிலீஸ் ஆகிறப்ப இன்னும் டீட்டெயிலாகவே நமக்கு தெரிஞ்சு போயிடும், அவர் உண்மையாக பேசியிருக்காரா இல்லை ஃபேக்காக இந்த இடத்த இது பண்ணிக்கலாமா. ஏன்னா தெரிஞ்சு அவர் உண்மையாக தான் பேசியிருப்பார், ஏன்னா பேசுகிற வார்த்தைகள் இருக்குல்ல அதுக்கு. அவர் எப்படி சொல்கிறது, மக்கள் அவர் ஃபீல் பண்ணிட்டாருங்க, மக்கள் அவருக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. மக்கள் ஓட்டு போடாமல் அவங்க கட்சியில் இருக்க இயக்கத்தில் இருக்க நபர்கள் ஜெயிக்க முடியாது. ஸோ மக்கள் எப்படியோ அவர் நம்புகிறாங்க தானே அர்த்தம். ஸோ அதுக்கு அவர் உண்மையாக இருக்குன்னு நினைக்கிறாப்புல. ஆனால் எக்ஸ்ட்ரீமான வார்த்தைகள் தான் அது, தோலை பிச்சுங்கிறதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமாக தான் இருக்குது. எனக்கு ஓகே, எல்லாரும் அரசியல் பண்ணுறாங்க, சார் மன்னட்டும் என்ன. இப்போ பண்டிகை என்றாலே ராம்ராஜ் நிரந்தரம், ராம்ராஜ் தோதி ஷர்ட்ஸ் குர்தா ஃபெஸ்டிவல் செலிப்ரேஷன் வேர். டிஸ்னி ப்ளஸ் ஹாட் ஸ்டாரில் அருண்ராஜா காமராஜா இயக்கத்தில் ஒரு புதிய வெப் சீரிஸ் லேபிள் இது ஒரு அடையாளத்தின் போராட்டம் விரைவில்.